இதுதான் பூசந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நேற்றோடு துன்பம் நில்லாமல் ஓடட்டும், இன்றோடு இன்பம் இரண்டாய் பெருகட்டும். அனைவரும் ஆனந்தமான வெற்றி வாழ்க்கை வாழ வழித்துணையாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாந்திரீக ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனர் மற்றும் 5 தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-9596-55. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? குரு அருளாலையும் திரு அருளாலையும் அவங்க அன்பாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன். எனது நான் என செருக்கில் மமதை உற்றலைந்த என்னை இனிய நா கீணைய வைத்த அன்பு மூர்த்தியே, ஒரு கணத்துள் எனதுளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம். சார், இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கோடீஸ்வர வாழ்க்கை வாழறவங்க, இவங்க ஜாதகம்லாம் எப்படி தான் சார் இருக்கும்? ஷூர், இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஜாதகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தளம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியும், அதே போல் லக்னாதிபதினா 1வது வீடு, அதே போல் 5வது வீடு, 9வது வீடு, அதே மாதிரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் அந்த பிறப்புலேயே வந்துடும். இது தானாக ஒரே நாளில் மாறுறது அப்படிலாம் மாறாது. இந்த அடித்தளத்தில் வருவாங்க, இந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய வம்சம், அதே மாதிரி அந்த ஒரு இது ஒரு மரியாதையோடு வாழக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த சுய ஜாதகத்தில் அமையும். அதே போல் அந்த இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு இன்னும் பெரிய யோகமாக என்ன ஆகிடும்னா தொழில் ஸ்தானமும் சரி, தட் இஸ் லைக் 10வது வீடும் சரி, அதுலேயே லாபஸ்தானமும் சரி ரொம்ப நல்லா வந்துடும். ஒரு சில சூப்பரான அமைப்புலாம் பார்த்திங்கன்னா கேந்திரம்னு சொல்லக்கூடிய சில அமைப்புகள் அதுவும் சரி, அதே மாதிரி ஒரு சில பார்வைகள் அந்த இடத்துல சுபத்துவ வீடு வந்து அவங்களோட யோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரிசையாக கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து அவங்க அப்படியே வந்துடுவாங்க பரம்பரை பரம்பரையாக, அது ஒரு பிளாட்ஃபார்மோடு அமையக்கூடிய தன்மை வந்து கிடச்சிருதுங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இறைவனருள்ள நம்மளும் நம்ம பரம்பரைக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா அப்படியே தான் நம்மளை கொண்டு வந்தாங்கன்றதையும் இந்த இடத்துல சொல்கிறதுக்கு என் மூதாதையரை நினச்சி நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக சார், நீங்கள் சொல்லும்போது பணம் மட்டும் தானா, இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவை இல்லைங்களா? அதெல்லாம் எப்படி வருது, எந்த அமைப்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? வணக்கம், சங்கர்லிங்கம் திருநாவில இருந்து பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு அண்டிதாமா. ஓகே, உங்க ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க ஐயா. பிறந்த ராசி வந்து மிதுன ராசி நட்சத்திர புனர்பூச நட்சத்திரம். ஓகே, லக்னம்? லக்னம் தெரியவில்லை. பரவாயில்லைங்க, உங்க வயது என்னங்க ஐயா? 90, 7-2-90. ஓகே, என்னங்க ஐயா கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? அரசு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், இப்ப உங்களுக்காகவே கணித்து சொல்ல போறாரு, கேட்கலாம். காலை வணக்கம் சங்கரலிங்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன், பரமேஸ்வரனோட அருள்ல நல்லா இருக்கேன் சார். சார், உங்களுடைய கேள்விக்கு பதில் உங்கள் நாமத்திலேயே இருக்குது சார். அது இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னாதிபதிங்கிறது ரொம்ப முக்கியம், சரிங்களா? அப்படிங்கும் பொழுது இந்த லக்னாதிபதி முக்கியமாக இருக்கிற காரணத்தினால நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. இருப்பினும் உங்களுடைய அமைப்பை வச்சு நீங்கள் சொல்கிற ராசி கணக்கை வச்சு சொல்லும் பொழுது சில நேரத்தில் குழப்பமான சூழ்நிலைகள், உங்களுக்கு மனம் வாலட்டைலாக இருந்துகிட்டே இருக்கும், மாற்று சிந்தனைகள் வந்துட்டே இருக்கும். அது போகிறதுக்கு நீங்க வழிபட வேண்டியது யாரை வழிபடணும்னா சிவபெருமான புதன்கிழமை வழிபட்டுட்டே இருங்க சார். இது பண்ணும் போதே நல்ல மாற்றம் இருக்கும். அதே மாதிரி ராகு கால நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையில வந்து சிவபெருமானுக்கு விபூதி கொடுத்துட்டே வாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும். ஜனனகால ஜாதகத்தை போய் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் போது உறுதியாக உங்களுக்கு கிடைக்க மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கிடைச்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். நன்றி சார், அழைப்பிற்கு நன்றி சார். நம்ம முன்பு பணம், இந்த கோடீஸ்வர யோக ஜாதகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசணும் சார. பணம் மட்டும் இருந்தா போதுமா சார், அதை வச்சு காக்கக்கூடிய நல்ல புத்திசாலித்தனம் தைரியம் வேணும் இல்லைங்களா? இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும்? ஷூர், அதுதான். இப்போ பணம் மட்டுமே எல்லாம் கிடையாது, அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது தைரியம், அதே மாதிரி மனோதைரியம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கு வந்து ஒருத்தருக்கு சந்திரன் நல்லா இருக்கணும். இந்த மனோகாரகன் வந்து நீங்கள் எவ்வளோதான் கோடி கோடியாக பணம் இருந்தும் அந்த மனசு சரியில்லை அப்படின்னா
அந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. இப்படி எனக்கு ஆகிடுப்போ, இப்படி ஆயிருக்குமோ, இதை மாற்றினா மாறிடுமோ, இந்த திசையை மாற்றினா மாறுமோ அப்படின்னே இருப்பாங்க. ஸோ அந்த அமைப்பு, அதே மாதிரி ஆளுமை, இப்போ இன்னொரு விஷயமும் சொன்னாங்க தைரியம் அப்படி வீரியம்னாங்க. அப்போ அந்த தைரியம் ஆளுமை அந்த ஒரு கெத்தாக இருப்பாங்க சில பேர், என்னதான் இல்லைனாலும் அவங்க பார்வையே வேறு மாதிரி மேற்கொண்ட பார்வையாகவே இருக்கும். இப்போ அந்த அமைப்புகள் யார் கொடுக்கறது ஆளுமையெல்லாம் கொடுக்கறது அப்படின்னா அது லீடர்ஷிப் குவாலிட்டி. பாஸுங்கிறது வேற, லீடர்ஷிப்புங்கிறது வேற. அப்படிங்கும்போது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் கொடுக்கறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரிய பகவான் கொடுத்துருவார். அப்போது அந்த தலைமை பண்பு, ஒருத்தருக்கு உதாரணமாக இருந்து கொண்டு போகக்கூடிய அமைப்புகள், இப்போ ரெண்டு விஷயம் ஐ திங்க் நான் அட்ரஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் மேம். நிச்சயமாக சார், இந்த புத்திசாலித்தனம், பணம், தைரியம் இது மூணு இருந்தால் போதுமா? எல்லாரும் நம்மளை நல்லவண்டா அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா? அந்த மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஷூர். இப்போது மேடம் கேட்ட மாதிரி அதில் சில பேசிக்கான விஷயம் உண்டுங்க. பொன்னவன் மன்னவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அது வந்து குரு பகவான் தருவார். அந்த நல்லவன் அதே மாதிரி, அதுவும் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்தக்கூடிய ஜாதக அமைப்பில் இருக்கிறவங்க வந்து உறுதியாக சொல்கிறேன் அடுத்தவங்களை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அப்படி அந்த வளர்பறை சந்திரன் வந்து நேராக குருவை பார்த்தாலோ, இல்லை குரு வந்து அந்த வளர்பறை சந்திரனை பார்க்கும் அம்சத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதுவும் லக்னாதிபதியில் வளர்பறை சந்திரன் இருந்து அந்த குரு வந்து 1, 5, 7, 9 அதில் ஈவன் வந்து 9 விசேஷமான இடத்துல இருந்து அப்படியே லக்னத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம குருச்சந்திர யோகம்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்க வந்து மதிப்பு மரியாதையோட ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நல்ல பண்போடு இருக்காங்கன்றது தான் யதார்த்த உண்மை. திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் சில பேர் கிடைக்குது, தொட்டதெல்லாம் ஜெயமாக இருக்கே சார், இவங்க இதுதான் எப்படி இருக்கும்? ஷுர். இந்த மாதிரி அம்சத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே இந்த சுக்கர பகவானோட கரகத்துவத்தில் இருப்பாங்க. சுக்கர பகவானோடனே நிறைய பேர் சிரிப்பீங்க. ஆனால் அந்த சுக்கர பகவானோட தன்மைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட தன்மை அவரை கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஒருத்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, சுக்கர பகவான் ஒரு ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த எதை தொட்டாலும் பல வழியில் அவங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். அவர் எதுக்குமே கட்டுப்பட மாட்டார். உங்களுக்கு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து கண்டிப்பாக கொடுப்பார். இதுக்காக நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் ஒரு சில தீபங்கள் ஏற்றுனா மாறிடும் அது பண்ணால் மாறும் அப்படி அல்ல. அதுக்கு தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன் அப்படின்னா சில ஜாதகத்திற்கு சுக்கர பகவானே பாதகாதிபதியாக வந்துடுவார். அப்படி வரும்பொழுது அந்த ஒரு சில தீபங்கள்லாம் ஏற்றும் போது சுக்கரன் நல்லா ஆயிடுவாருன்னு சொல்லி சில இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறதை விட நீங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா அமைப்புகளும் சுய ஜாதகத்தையும் பார்த்துட்டு அது எந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்குது, டிகிரிஸ் இருக்குது, எந்த அளவுக்கு யார் நம்மளை ஜெயிக்க வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுன்னு நீங்கள் தைரியமாக பண்ணும் பொழுது வெற்றி உறுதி. ஓகே சார், இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்குது. ஆனால் எங்கள் ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் எங்கள் இஷ்டமாக இல்லாமல் அவங்க இஷ்டமாக இருக்காங்களே, நாங்களும் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யார் பேசுகிறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, யார் பேசுகிறீங்க? திருப்பூர்லேருந்து எஸ் மகேஸ்வரம் பேசுறேங்க. சொல்லுங்க, எனக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு வசம் தாங்க மேடம். என்னோட டேட் ஆஃப் வந்துங்க 11/12/1973ங்க. ஓகே சார். ராசி நட்சத்திரம்? திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மிதுன லக்னம் வந்து மிதுன லக்னம். ஓகே, என்ன சார் கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? ஒரு 10 மேல நாங்க டவுன்ல இருந்து வில்லேஜுக்கு குடி வந்தோங்க. வந்ததுல இருந்து ஒரே கஷ்டமாவே இருக்குது. இது எதுனால என்னன்னு தெரியல. ஐயா, 10 கீழ இறங்கிடுறோம். புரியுதுங்க ஐயா, கவலையே படாதீங்க, இதுவும் கடந்து போகும். சார், இப்ப உங்களுக்காகவே வழிமுறைகள் கொடுக்க போறாரு, கேட்கலாம். காலை வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார் வணக்கம், நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. நீங்க நல்லா இருப்பீங்க சார். இந்த வரக்கூடிய தை மாசத்துல இருந்து நீங்களே எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவீங்க. முதல்ல அந்த அந்த மைண்ட் செட் லெவலில் இருக்கிற தாட் ப்ராசஸ் மாறுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, விடாமல் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பௌர்ணமி போய் ஒரு கோசாலைக்கு போகிறது, நாட்டு பசு மாடுக்கு உங்களால் முடிஞ்ச இதை பண்ணுறது, அதே மாதிரி கோரக்ஷணம் பண்ணுறது, கோ பூஜை பண்ணிகிட்டே வாங்க. இதை நீங்கள் செய்ய செய்யவே உங்களுக்கு உள்ள கர்ம வினைகள் போகும். சிவ வழிபாடு நிறைய பண்ணுங்க, பண்ண பண்ணவே நிறைய மாற்றம் கிடைக்கும்யா. தை மாசத்தில் நீங்கள் டெஃபினட்டாக எங்களை கூப்பிட்டு சொல்லுவீங்கய்யா. நன்றி சார். எங்க ஜாதகம் சாதகமாலாம் இல்ல சார், அதிர்ஷ்டமும் அதிர்ஷ்டத்துக்கு இருக்கு சார். அப்ப நாங்கெல்லாம் ஜெயிக்க முடியாதா? ஜாதகம் சாதகமா இல்லைன்னா தயவு செஞ்சு நம்ம யாரையும் ப்ரீ டிட்டர்மைன் பண்ணக்கூடாது. எல்லாருக்குமே சாதகமாகத்தான் இருக்கும். நவகிரக அரசர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான், நவகிரக அரசர்கள் எல்லாருமே கெட்டவர்கள் தான். அவங்க இருக்கக்கூடிய ஸ்தான பலத்தை பொறுத்தும் அந்தந்த இடங்களை பொறுத்து தான் அது அமையுது. அப்படிங்கும்பொழுது கண்டிப்பாக எல்லாரும் ஜெயிக்கலாம். அந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிறவங்க அந்த நேர காலங்கள் வரும்போது கரெக்டான நபரை போய் செக் பண்ணுறாங்க. அதுவும் அந்த ஜாதகத்திலேயே இருக்கும். அது ஒருத்தர் கொடுத்தலாம் ஒருத்தர் வரமாட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. கரெக்டான ஆளை போய் நீங்கள் பார்க்கணுன்னாலும் அதுவும் ஜாதகத்தில் இருக்கும். பட் அதனால் எல்லாருமே நம்ம வெற்றி பெறுறதுக்கு ஒவ்வொரு ரூபத்தில் வெற்றி பெறதுக்காக தான் பிறந்திருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் வெற்றி பெறுவோம்.
ஆனா கண்டிப்பா நம்ம எல்லாமே இறைவனருள்ள வெற்றி பெறுவோங்கிறது தான் உண்மை. எல்லாரும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லும் போது கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்ப நான் ஒரு ஒரு பிளானட்டா சொல்றேன், அவங்களுடைய ஸ்தான பலம் ஜெயிக்கிறது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா, அதற்குரிய மார்க்கத்தை நீங்க எங்களுக்காக சொல்லுங்க சார். சூரியன், சூரியன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆளுமை, லீடர்ஷிப் குவாலிட்டி, எதா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க, அவங்கள நம்பி எங்க வேணா போகலாம். ஒரு ஜாதகத்துல நல்ல சூரியன் நல்லா இருந்தால் அவர் ஒரு தலைவனோட பண்பு இருக்கும், அவர் கூட கைப்பிடிச்சு போனா எவ்வளவு தூரம் போனாலும் ஜெயிக்க வச்சிருவார். திங்கள், மனோகாரகன், தைரியசாலி. எத்தனை தடவை அவரை சில பேர்லாம் இருப்பாங்கள்ல ஜாதகத்தில் பார்த்தா சிரிப்போம், பார்த்தோன்னா நீங்கள் ஒரு ஃபீனிக்ஸ் பேர்டுன்னு கூட நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். எத்தனை தடவை அவங்கள கீழே தள்ளி விட்டாலும் எந்திரிச்சு வந்துடுவாங்க, மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி. அந்த மனோதைரியம் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களெல்லாம் நம்பி ஏமாற மாட்டாங்க, ஸ்ட்ரெயிட் பாத்தில் போவாங்க, ஜாதகம் ஜோதிடத்தை நம்புவாங்க, அதுக்குள்ள வழிபாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க, ஜெயிச்சிட்டே இருப்பாங்க. அங்காரகன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வீரம், கோபம், தப்பை கண்டு கோவப்படுறது, போலீஸ் அதிகாரி, அதே மாதிரி அப்படி சுருடுன்னு கோபம் வர்றது, வேகம், இதெல்லாம் வந்து அங்காரகன். அதே மாதிரி குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், அதே மாதிரி லேண்டு, தோட்டம், இந்த அமைப்பு கொடுக்கறது அங்காரகன். புதன் புத்திகாரகன், அதே மாதிரி டெக்னாலஜி, பெரிய பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ், நிறைய ஞானத்து மூலமாக, அதே மாதிரி ப்ரோக்கரேஜ் மூலமாக, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கன்சல்டன்ஸ் இருக்கிறவங்கெல்லாம் புதனோட அம்சம். குறிப்பாக எழுத்தாளர்கள், இந்த மாதிரி பத்திரிகை துறையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து புதன் கரகத்துவத்தில் உள்ளவங்க. குரு என்பவர் வந்து, குருன்னு சொன்னாலே அவர் சந்தோஷம், அதே மாதிரி குருன்றவர் நம்ம பிறப்புக்கான அடையாளத்தை கொடுக்குறவர். என்ன அப்படின்னா, குரு என்பவர் வந்து தனகாரகன் மற்றும் புத்திரகாரகன் பேர். நம்ம இந்த ஜென்மத்தில் இருக்கோம், இது எல்லாருமே, நானும் சரி எல்லாருமே சரி, ஒரு காலத்தில் போகத்தான் போகிறோம். அப்படிங்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பியை விட்டுட்டு போகிறதும், அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய பணம், அதை கொடுக்கக்கூடிய நல்ல வழியில் கொடுக்கக்கூடிய அமைப்பை அவர் வந்து, ஈவன் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த குரு பார்வை பார்க்கும்போது மாறுதுங்கிறது தான் உண்மை. சுக்ரன் அவரை கட்டுப்படுத்தவே முடியாது, எல்லா வகையிலையும் வியோகம், எல்லா வகையிலையும் வெற்றி. அவருக்கு ஒரு டிஃபைன்டு இதே சொல்ல முடியாது. அவர் ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்துட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னால் பல வழியில் சம்பாதிக்கணுங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னா, அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது, விளையாட்டுத்தனம், அதே மாதிரி நிறைய செலவு பண்ணுறதுக்கு யோசிக்க மாட்டாங்க, சில நேரத்தில் ரிசர்வ்ஸே இல்லாமல் போயிடும். சனி பகவான் வந்து நியாயக்காரகன், தொழில்காரகன், லாபக்காரகன். அவரை பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, நம்மளோட கண்ணாடி. நம்ம நல்லா இருந்தால் அவர் நல்லதை கொடுப்பார், நம்ம நல்லது செய்யலைன்னா கண்டிப்பாக அதுக்குள்ள பலனை அனுபவிச்சே ஆகணும். ராகு வந்து ஆயிரத்தில் ஒருத்தருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குப்பையில் இருக்கிறவங்களையும் கோபுரத்தில் உயர்த்துவார், ஆயிரத்தில் ஒருத்தருக்கு. மித்தவருக்கு அவரோட ஸ்தான பலத்தை பொறுத்து, அவர் எந்த வீட்டில் இருக்காருன்றதை பொறுத்து முன்பாதி கொடுக்கலாம், பின்பாதி கெடுக்கலாம், இல்லை முன்பாதி கொடுத்து பின்பாதி கெடுத்தும், இல்லை பின்பாதி கொடுத்து முன்பாதியை கெடுப்பார். கேது பகவான் ஞானகாரகன். பல பேருக்கு கேது பகவான்னு சொன்னாலே ஐயோ நம்ம சாமியார் ஆகிடுவோம்னு நினைப்பாங்க, அப்படி அல்ல. பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் உருவாகக்கூடியது, அண்டத்தில் இருக்கும் ஈசனை பிண்டத்தில் உணர்பவர்கள். இந்த சனீஸ்வர பகவானும் அதே மாதிரி குரு பகவானும் கேது பகவானும் நல்லபடியாக இருந்தால், அது கேதுங்கிறது ஞானம் முக்கியம், பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல அப்படிங்கும் போது அந்த பணத்தை காப்பாற்றக்கூடிய அம்சங்களை கேது பகவான் கொடுப்பார். த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட், விஜய் சேத்து நாராயணன் ரிசர்ச் படி எல்லா ஜோதிடர் உண்மையான ஜோதிடர்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது வந்து கேது பகவான் தான் சக்தியானவர். சரியான கிரகத்தை சரியான நேரத்துல சரியா போய் பிடிச்சாலே போதும், நிச்சயமா உச்சகட்ட வெற்றி பெறலாம்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் எப்படி இருக்காங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? அம்மா பேசுறேன். எங்க பையனுக்கு வந்து 30 வயசாவது, இன்னும் வந்து கல்யாணம் ஆகல, கோபிநாத்து மகரம் ஆவிட்டம். ஓகேம்மா, உங்க அன்பு மகனுடைய வயது சொல்லுங்கம்மா. 35. ஓகே அம்மா, கவலையே படாதீங்க, கூடிய விரைவிலேயே சிறப்பான கெட்டிமேளம் உங்க இல்லங்கள்ல கைகொட்ட போகுது சார். இப்ப அதற்கான வழிமுறைகள் உங்களுக்காகவே கொடுப்பாரம்மா, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நீங்க வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லம்மா, நீங்க நல்ல ஒரு தகவல் கூப்பிட்டு சொல்ல போறீங்க. நீங்க போக வேண்டிய இடம் வந்து ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வாங்கம்மா. ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமைகள்ல போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு அங்கிருந்து காலையில நேராக கிளம்பி கஞ்சனூர்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு கண் கொடுத்த சிவபெருமானை போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு ஆரம்பிங்கம்மா, டெஃபினட்டாக கை கூடிரும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிஃபோர் மே, அதாவது வரக்கூடிய மே மாதத்துக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு நீங்களே கூப்பிட்டு சொல்லுவீங்க, நாங்கள் சந்தோஷப்படுவோம்மா. நன்றி சார். கண்ணை அமைக்கிற நேரம், அப்படி சொடக்க போகிற நேரத்தில் டக்கு டக்குன்னு எங்கள் வீட்டில் பணமழை கொட்டணும் சார், அது சாத்தியமா? டக்கு டக்குன்னு நேரத்திலலாம் பணமழைலாம் கொட்டாது மேம், அதுவும் வந்து அந்த சுய ஜாதகத்திலேயே அமைஞ்சிருக்கணும். அதாவது
இது ஏன் நான் எல்லாமே சிம்பிளாக சொல்கிறேன்னு அந்த ஒரே மந்திரம் சொன்னால் அம்பானி ஆயிடலாம் அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கிடையாது அப்படிங்கும் போது அதெல்லாம் அந்த இதில் இருக்கும், அடித்தளத்தில் இருக்கும். தனஸ்தானம் வலுக்கணும், அதே மாதிரி அந்த பாக்யஸ்தானம் வலுக்கணும், தொழில் ஸ்தானம் வலுக்கணும், அதே மாதிரி அந்த இதில் வந்து லாபஸ்தானம் வலுக்கணும். அப்போது அந்த மாதிரி இடங்களில் அந்த தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ வரணும். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சில பேரை நான் போய் பார்த்தேன், பார்த்தவொன்னே அவங்க ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதெல்லாம் யாரும் யாரையெல்லாம் ஜெயிக்கலாம் வைக்க முடியாது. அவங்களோட நேரம் அந்த நல்ல ஆளுகள்கிட்ட போகணுன்னு இருக்கும், இல்லை அந்த கெட்ட ஆளுகள்கிட்ட கூட போகணுன்னு இருக்கும். அதே ஜெயித்தால் திருப்பியும் கொஞ்ச நாள் கெட்ட காலம் வந்ததுக்கப்புறம் அவங்க மூலமாகவே போய் பார்த்தாங்கனாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகமானா ஆகாது. அதை தான் நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறேன், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பண மழை கொட்டணும்னா நான் சொன்ன ஸ்தான பலங்கள் கண்டிப்பாக வரும். இதில் இன்னொரு சூட்சம ரகசியம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராகு பகவான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி, இந்த ராகு பகவான் நினைத்தால் அவர் வந்து அவர் எந்த இதில் இருந்தாலும் சரி, அதுக்கு தாந்திரிக ரீதியாக சில பிரயோகங்கள் உண்டு, வழிபாடுகள் உண்டு. அது யார் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்னா, இதெல்லாம் உறுதியாக சொல்கிறாங்க, செஞ்சு பாருங்கள் ஜெயிப்பீங்க. ஒரு 3 வருஷமாக ஜெயிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். துர்காதேவியை பிடிங்கள், குறிப்பாக நவராத்திரி வழிபாடை செய்யுங்க. அந்த நவராத்திரி வழிபாடை செய்யும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி, இப்போ நம்ம அந்த புதுயுகம் டிவியிலே போய் பார்த்தீங்க அப்படின்னா, நவராத்திரின்னு போட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம போன வருஷமும் கொடுத்துருக்கோம், அடுத்த வருஷமும் அதுக்கு முந்தின வருஷமும் கொடுத்துருக்கோம். அந்த வழிபாடுகளை நல்லபடியாக செய்தால், ஏன்னா அந்த ராகு பகவானுக்கு டெய்லியே வருவார் ராகு காலத்தில். இன்னொருத்தர் இருக்கார் கேது பகவான். அந்த கேது பகவானுக்கு அந்த யமகண்ட நேர வழிபாடு, அந்த யமகண்ட நேரத்தில் வந்து விநாயகரை வழிபடுறதும் காளி தேவியை வழிபடுறதும் கடைசி ஒரு 10 நிமிஷம், இதுக்காக நீங்கள் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அந்த ராகு கால நேரத்தில் தினசரி யார் ஒருத்தர் இதுக்காக நீங்கள் போய் கோயில் கோயிலாக போகணுன்ற அவசியங்கள் இல்லை அன்பர்களே. உங்கள் ஆற்றுலையே நீங்கள் வந்து மனசார துர்கையை நினச்சிண்டு அந்த கடைசி 1.5 மணி நேரத்தில் உங்களால் முடிஞ்சது விளக்கேற்றி வச்சு சுவாமியை உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட துன்பங்களாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லணும்னா பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி. இதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி கோடீஸ்வர யோகம் என்ன, நிறைய யோகங்கள், ஏன்னா கடவுளே உங்கள் கூட துணைக்கு நிற்கும்போது வேகமாக அடிக்கக்கூடிய கிரக அரசர்கள் கூட, ஏன்னா கடவுள் தான் கிரக அரசர்களை படைத்தாலும் அந்த இடத்துல உங்களை காப்பாற்றி நிற்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல நேரங்களில் வந்து 10 நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணம் மட்டும் கிடையாது. இது இல்லாமல் உங்களுக்கு கெட்ட நேரமாக ஒருவேளை சுய ஜாதகத்தில் தசாபுத்தி அந்தரம் தப்பாக இருந்தால் அந்த நேரத்தில் காத்து நிற்பாள் தாய் துர்கை அம்மன். நிச்சயமா சார், துர்கை என்றுமே வந்து துக்க நிவாரணி அப்படின்னு புரியுது சார். ஆனா ஸ்தான பலம் இருக்கணும், ஜாதக அமைப்பு இருக்கணும், அதற்கு குறித்தான ஒரு பேங்க் டெபாசிட் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். இதெல்லாம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறவங்க மந்திரம் சொன்னா கிடைக்காது, எழுதினா கிடைக்காது, அதெல்லாம் சொல்லும் போது இந்த பூஜை பண்ணினா மட்டும் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும்? ஷூர். அதாவது இதுல வந்து மந்திரம் சொன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி நாம சொல்லல. நான் என்ன சொல்றேன், மந்திரம் மட்டும் சொல்றதுனால கிடைக்காது. சி, நம்ம இதுலேயே தான் மந்திர யந்திர தாந்திரிகத்தில் தான் நம்ம எக்ஸ்பர்ட். நான் சொல்கிறது அது மட்டுமே கிடையாது, அது இதை வந்து பகுத்தறிந்து பார்க்கணும். பகுத்தறிந்து பார்க்கும் பொழுது தான் அது ஜெயிக்கும். அப்போ அது எப்படி துர்கை கொடுப்பாங்க அப்படின்னா, தெய்வம்ங்க, தெய்வம்னா துக்க நிவாரணி நீங்களே சொல்லும் பொழுது உறுதியாக 100%, யார் ஒருத்தர் தெய்வத்தை காதலோடு வழிபடுறாங்களோ உங்களுடைய கண்ணீருக்கு உறுதியாக நிச்சயமாக சத்தியமாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். அதிலெல்லாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ அவள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது துர்காதேவி, அதுவும் நவதுர்கை கொடுக்க ஆரம்பிக்கும் போது யாராலே இந்த உலகத்தில் அதை தடுத்து நிறுத்தி பார்க்கவே முடியாது அன்பர்களே. அந்த காதலோடு வழிபடுங்க, சுவாமிகிட்ட டீல் போடாதீங்க, இது கொடுத்தா நான் அதை கொடுக்குறேன் முடி கொடுக்குறேன் அதெல்லாம் இல்லை. இதை நீங்கள் பண்ணும் பொழுது வாழ்க்கையில் பிரம்மாண்ட வெற்றி அடைவது சத்தியம் உறுதி. யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று ஆண்டாளை போல் உருகி அழைத்து பார் அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா அழைத்து தான் பார்ப்போமே. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி மேடம். அதே மாதிரி உங்களுடைய மகத்தான ஆதரவினால், அதே மாதிரி நிறைய பேர் வந்து சில விஷயங்களை வந்து நான் இந்த வெப்சைட்ல வாங்கட்டுமா, அது வாங்கட்டுமா, இது இந்த பொருள் வாங்கலாமான்னு கேட்டுட்டே இருக்கிறதுனால நம்மளே வந்து சில பொருள்கள் செய்ய போறோம். இந்த விஜயதசமியில இருந்து ஸ்டார்ட் பண்றோம். லைக் ஜாதக ரீதியாக பார்த்து உங்களுடைய சுயஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி யந்திரங்கள், அதே மாதிரி இதெல்லாம் வந்து நான் விற்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். விற்கலைன்னா அதை ரெடிமேடெல்லாம் பண்ணலை. உங்கள் சுய ஜாதகத்திற்கு தகுந்த மாதிரி எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மூலிகை ரீதியாக, அதே போல் யந்திர ரீதியாக சில விஷயங்கள்லாம் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம ஒரு வெப்சைட்டாகவும் க்ரியேட் பண்ண போகிறோம். அது உலகத்தில் இருக்கிற எல்லாராலையும் அதை ரீச் பண்ண முடியும். பட் இட் வில் டேக் சம் டைம். அதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா உடனேலாம் விற்கிற மாதிரி இல்லை, ஒரு சில நேரங்கள் ஆகும். அப்படி ஒருவேளை அந்த மாதிரி இருக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில பிராயச்சித்தங்கள் மூலமாக ஜெயிக்கலாம்னு நம்புறவங்க
தாராளமாக கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு கட்டணங்கள் வாங்கி தான் நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தான் சென்னையில் டி நகரில் ஆஃபீஸ் இருக்குது. வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் சென்னையில் இருப்போம். திருச்சியில் செவ்வாய், புதன், வியாழன் அங்கே இருப்போம். அதே மாதிரி பானலிங்கம் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னு நினைக்கிறவங்க திருச்சி சென்னை ஆஃபீஸ் வாங்கிக்கலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் கேட்டிங்கனாலும் அதே மாதிரி நம்ம கொடுத்துட்றோம். நிறைய பேருக்கு வாட்ஸ்அப்பில் என்னால் காண்டாக்ட் பண்ண முடியலைங்க. நிறைய பர்சனல் ஒர்க்ஸில் கொஞ்சம் இதாகிடுச்சு, சில பூஜைகளில் இதானனால கண்டிப்பாக உங்கள் வாட்ஸ்அப் இதுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். இந்த வீக்லேருந்து எல்லாருக்கும் பண்ண ஆரம்பிச்சிருவோம் நண்பர்களே. மிக்க நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.